நான் ஆக்சுவலாக 4 வருஷம் தான் ஆச்சு நான் வந்து நடிகர் சங்க உறுப்பினர். ஆனால் சினிமாவில் 10 வருஷமாக நான் இருக்கேன், 4 வருஷம் தான் ஆச்சு. ஸோ நான் வந்து ஒரு நிற்க முடியாது அஃபிஷியலாக, பட் நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து என்னோடய அண்ணன் ரித்தீஸ் அண்ணன் உங்களுக்கு தெரியும், ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அவரோட ஆத்மா உண்மையிலேயே சாந்தி அடையணும்னா என்ன நான் பண்ணணுமோ அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன். கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் விஷால் தவிர மிச்சம் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவோம். கார்த்திக் சார் தலைமை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பண்ணுவோம், இல்லைன்னா ஒரு அணி வந்து உதயா இவங்கெல்லாம் ஒரு பெரிய டீம் ஒன்று உருவாக்குறாங்க, அந்த டீமுக்கு ஃபுல் பேக்கப்பாக இருப்பேன். இல்லை சார், அவர் விஷால் எப்படி அப்படின்னா ஊழல் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொன்னால் நான் வந்து அது 100% இருக்காது, நான் அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. என்ன இப்போ நான் இப்போது நீங்கள் தேவைன்னா அவங்கள யூஸ் பண்ணிப்பார், நான் தேவைன்னா நான் யூஸ் பண்ணிப்பார், பட் அது வந்து எல்லாருக்கும் கூட இருக்கக்கூடாது. நல்லா பாருங்கள், ரித்தீஷ் சார் இருந்தார் அந்த இது ஃபுல்லாக, அவர் இல்லை, கூட இருந்த உதயா இல்லை, முருகராஜ் அவரோட மேனேஜர் இல்லை. ஸோ ஏன் அப்படி இருக்காருங்கிறது எங்களுக்கு தெரியல, இன்க்ளூடிங் வரலட்சுமி வரைக்கும். இல்லை இல்லை, வரலட்சுமி ஆஸ் அ ஃப்ரெண்டாக சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்கக்கூடாது. குற்றச்சாட்டு அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் வந்து கல்யாண மண்டபம் கட்டுங்க, நீங்கள் எவ்வளோ வேணாலும் வந்து அதில் பிஸ்னஸை நீங்கள் ஃப்யூச்சரில் கொண்டு வரலாம், பட் ப்ரெசண்ட்டில் அவங்களுக்கு போய் சேரலையே. அத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்கள, அவங்களுக்கு போய் மாதம் மாதம் அவங்களோட ஊதியம் போயிருக்கணும்ல, அது வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னா அது வரைக்கும் சாப்பிடாம இருக்க முடியுமா? கரெக்டு தானே சார், உங்களுக்கு தெரியும்ல போய் சேர்ந்துச்சா இல்லையான்னு. ஆமா, இல்லை அவரோட அணியில் சேரன்னு சொல்லவே இல்லை சார், அவர் எந்த அணியில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல, பட் அவங்களோட அணியில் நம்ம பண்ணலை. அதாவது பல்லாண்டுகளாக படமே எடுக்காத தயாரிப்பாளர்களும் ஆரோக்கியமாக இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு ஆட்சி பண்ணுறாங்க, இதுதானே இங்கே நடக்குது உங்கள் தயாரிப்பாளர் சங்கத்திலையோ நடிகர் சங்கத்திலையோ? இல்லை சார், நம்ம அப்படி பார்க்க முடியாது, ஏன்னா பல படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்தவங்களும் இன்னைக்கு வந்து ரிட்டையர்ட் ஆகி உட்காந்துருக்காங்க. அவ கிட்டத்தட்ட 600 ப்ரொடியூசர்ஸ் கிட்ட இன்னைக்கு வரைக்கும் பென்ஷன் போயிட்டுருக்கு. நம்ம இன்னைக்கு வந்து யாருமே அதை பார்க்கறது இல்லையா? அவங்க எவ்வளோ பெரிய 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 ப்ரொடியூசர்லாம் இப்போ இல்லையே சார், எத்தனை பெரிய மகா ப்ரொடியூசர்ஸ்லாம் இருந்தாங்க இப்போ இல்லையே. அவங்க பாவம் அந்த பென்ஷன் வாங்குற அவங்களுக்கு எதுக்கு இதே? எத்தனை ஆர்டிஸ்ட் இருக்காங்க அவங்கள உருவாக்குன இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க நினச்சா பண்ணலாமே. அதாவது இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பெயரையே தமிழ்நாடு நடிகர் சங்கமாக மாற்றணும், பெயர் மாற்றணும்னு சொல்லி ரஜினிகாந்தே சொன்னார். ஆமாம் சார், அது பண்ணணும் சொல்லி. அது இல்லை, இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே தவிர இதை கடந்த எத்தனை வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்கிறது எனக்கு தெரியும். ஆமாம் சார், 40 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதை தான் கண்டிப்பாக இந்த தடவை வந்து முதல் எங்கள் டீமோட முதல் கையெழுத்தை நான் சொல்கிறேன், இப்போது முதல் கையெழுத்தை தமிழ்நாடு சங்கம், அதுதான் மாற்ற முடியும். தென்னிந்திய நடிகர் சங்கம் இல்லாமல் தமிழ் நடிகர்கள் சங்கம்னு இருக்கும். ஆனால் சட்டப்படி உங்களால் மாற்ற முடியுமா? இது சேலஞ்ச் பை லா இருந்துச்சுன்னா இல்லை கண்டிப்பாக மாற்றலாம். இது அந்த பை லான்னு ஏன் வர்றீங்க? கரெக்டாக யோசிச்சு நல்லா சொல்லுங்க. அதுதான் சார் நான் தான் சொல்றேன்ல, பை லா அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அதை பண்ணுவோம். பை லா இல்லைங்க, பை லா இல்லைன்னா உங்களுக்கே தெரியும்ல சார், சில விஷயங்கள் அதை தான் நான் சொல்றேன். போட்டாங்க அப்போ ரஜினிகாந்த் சொன்னதுக்கு எப்படி சம்பந்தம் சொல்லிங்க? அதை தான் சார் சொல்றேன், எதையுமே லீகலாக தானே பண்ணணும். அது லீகலா இதுவரையும் பண்ணோம், காணாம அத நாங்க லீகலா முயற்சி செய்து அதுக்கப்புறம் பண்ணுவோம். இங்க இருந்து போனவங்க அம்மான்னு ஆரம்பிச்சிட்டாங்க, அங்க மான் ஆரம்பிச்சிருக்காங்க, இங்க இருந்து பிரிஞ்சு போனவங்க எல்லாம் வச்சிருக்கும் போத நீங்க எதுக்கு தாய் சாவனமா இருக்கவங்க மட்டும் ஏன் மாத்த முடியல? ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்க இவ்வளவு தூரம் இது பண்ணதுக்கு, ஏன்னா எங்களோட கனவும் எங்களோட ட்ரீமா, எங்களோட ட்ரீமே அதானே, அதை தான் நான் கொண்டு வரணும், தமிழ் நடிகர் சங்கமா தான் கொண்டு வரணும்னு அவ்வளவு ஆசை எங்களுக்கும். இப்போ விஷால் வந்து பொதுச்செயலாளர் பதவிக்கு திருப்பி நிற்காரு, அவரை ஏற்று மாத்திரம் நிற்பீங்க? நான் சரி கார்த்தி ஏற்று நிற்க மாட்டீங்களா? யார் உங்கள் டீமில் போய் 200% நிற்க மாட்டேன் சார். பொதுச்செயலாளருக்கு யார் நிற்க போகிறா? விஷால் ஏற்று உங்கள் டீமில் யார் நிற்க போகிறா? நான் தான் நான் சொல்கிறேன்ல, கார்த்திக் சாரே நிற்கிறனாலும் பொதுச்செயலாளரை நிற்கட்டும், இந்த சைடு உதயா வந்து சக ஏற்று நிற்கிறேன்னு சொன்னார் அவரை நிற்கட்டும். ஒரு நல்ல டீமை ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னா 100% சப்போர்ட் பண்ணலாம் சார். உங்களுக்கு தெரியும் சார், இதில் வந்து கிட்டத்தட்ட 40-45% வந்து
ட்ராமா ஆர்டிஸ்ட் உங்களுக்கு தெரியும் எல்லாம் வந்து அந்த அதெல்லாம் ஒருங்கிணைச்சது வந்து ரித்தீஷ். நம்ம அதை மறுக்க முடியாது, எல்லாருக்கும் வெளிப்படையான ஒரு உண்மை அது. இல்ல அண்ணனும் பண்ணாங்க, நான் பூச்சி முருகன் அண்ணன், அதை பூச்சி முருகன் அண்ணன்ட்டே சொல்றேன், அண்ணன் நீங்க பண்ணுங்க, நீங்க தலைமை எடுங்க, வேற ஏதோ கொண்டு வாங்க, தயவு செய்து விஷால் போய் நடிக்கட்டும், அவர் நடிக்கட்டும், ஏன்னா அவர் பல விஷயங்களை தலைமையில போட்டிருக்காரு, நடிக்கட்டும். பர்சனலா ஐ லைக் யூ வெரி மச், அவர் ஒரு நண்பனா மிகப்பெரிய ஒரு கேரக்டர், ஹெல்பிங் டெண்டன்சி எல்லாத்துக்கும் ஓகே, ஒரு நண்பனா வந்து. நான் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு தவறான கருத்து இருக்கு, நான் பில்லா பாண்டிக்கு வந்து அவர் கூட நான் இது பண்ணேன் அப்படின்னு கிடையவே கிடையாது. 15 நாள் 20 நாள் பில்லா பாண்டி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் நான் வந்து அதை பத்தி, நான் பில்லா பாண்டியை பத்தி பேசவே இல்லை. ஒரு சின்ன இன்சிடென்ட்ல தான் ஆச்சு, ஏன்னா நான் 60 படம் நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியும் எப்படி நம்ம படத்தை ரிலீஸ் பண்றேன்னு. அவங்க ப்ரொடியூசர் சில விஷயங்கள் வந்து இது பண்ணல, அக்ரி பண்ணல. அந்த டேட்டு நான் சொன்னேன், சர்க்காரோட வேணாம், அது வந்து வேணாம், ஒரு 16 நாள் தள்ளி பண்ணலாம்னு சொன்னேன், அவங்க கேட்கல, அவங்க இது பண்ணாங்க. அப்படி இருந்து நம்மளுக்கு ஒரு 120 தியேட்டர் வந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் எல்லா பிஸ்னஸுமே பில்லா பாண்டி பண்ணியிருக்கு, ஜி வந்து சேட்டலைட் வாங்கியிருக்காங்க, எஃப்எம்எஸ் போயிருக்கு, எல்லாமே ஓவர்சீஸ் எஃப்எம்எஸ் போயிருக்கு, சேட்டலைட்டு டிஜிட்டல் எல்லாமே போயிருச்சு. தமிழ்நாடு தேட்டருக்கு ஆல்மோஸ்ட் 1 ரூபாய்க்கு மேலே வந்துச்சு. இதுக்கு மேலே என்ன சார்? நான் அதான் சொன்னேன், அந்த அதை நான் அவர் ரீசெண்டாக ஒரு வந்து பத்திரிகையில் வந்து இது கொடுத்துருந்தார், இந்த மாதிரி அந்த 2 படத்துலையும் கண்டென்ட் இல்லை, அதனால தான் இது பண்ணல அப்படின்னு. அதுவே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு, என்ன இன்சிஸ்ட் பண்ணி அப்படியே இப்படி பேசினார் உதயா, அதுக்கு அவர் வந்து இது வரைக்கும் அவர் படத்தை பார்த்துருக்க மாட்டார் விஷால், இது வரைக்கும் உத்தம ராஜாவையோ இதுவே பார்த்துருக்க மாட்டார். சொல்லுங்க அண்ணே, வணக்கம். சார் நம்மள்கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, எல்லாருமே தமிழ்ல பேச ட்ரை பண்ணாங்க, அதுக்கே நீங்க சந்தோஷம் பண்ணுனே, அதுதான் அவங்களுக்கு. சார் நம்ம தமிழ்நாடு சூப்பர் ஸ்டாரே மலையாளம் தானே சார், நயன்தாரா தானே, அப்புறம் தேடியில என்ன தேடிய பிடிச்சாங்க அவங்கள்ட்டே கேளுங்க. அப்போ your industry is one of the best industry as everybody saying, if we compare ella compare panna time, sorry sir enakku tamil adhigam theriyadhe konja konja da theriyum enakku also, naan oru punjabi girl da, but na ella bhashala nadachara, but tamil industry la vanda actually it is a blessing because very realistic cinema over here. If I become a part or if Akshita become a part of tamil industry, it's a blessing. Like in all the industries, we welcome the artists from different parts of the world, and I feel Tamil industry is again very welcoming. We have such great actors over here who have blossomed from nothing. So I must say that Tamil industry is actually welcoming, and you should be welcoming us more and blessing us. Thank you. டாக் அபவுட் திஸ் சார், வணக்கம் சார், நீங்கள் க்வெஸ்சன் கேட்டீங்க. ஆக்சுவலி நான் சொல்லணும்னா, நான் ஆந்திரா பொண்ணு, கன்னடா இல்லை, நான் பிறந்தது ஆந்திரா, வளர்ந்தது கம்ப்ளீட்லி கர்நாடகா. ஸோ அப்பா கர்நாடகா, அம்மா ஆந்திரா. பெங்களூர்னு சொல்லி சொல்றது, ஸ்டே பண்ணுறது பெங்களூரு. கண்டிப்பாக அவங்க வந்து தேடும் போது ஆக்டிங் இது வந்து பேஸ்டு கொச்சின் சாதி சென்னை 03 படம் வந்து கம்ப்ளீட்லி ஒரு ஆக்டிங் ஸ்கில் வேணும் சார். ஸோ அதை தேடிட்டு இருந்தாங்க, அதில் கிடைச்சதை நினைக்கிறேன் நான். ஸோ நீங்கள் மூவி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ உங்கள் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் இன்னும் கொஞ்சம் இருக்கு கொடுக்குறாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ அக்ஷிதா, தேங்க்யூ. ஆக்சுவலி அது க்வெஸ்சன், நீங்கள் கேட்ட க்வெஸ்சன் எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு, ஆன்சர் ஏதோ தப்பு தப்பாக வந்துட்டு இருந்துச்சு. அதாவது வந்து ஷாஜன் சார் பேசும்போது என்ன சொன்னார், சென்னைக்கு வந்து ஆர்டிஸ்ட் தேடி இவங்கெல்லாம் கண்டுபிடிச்சதாக அவர் சொன்னார். அது பாஷையுடைய பிரச்சனை சார். அவர் என்னன்னா, எல்லா ஊர்லேயும் தேடி இவங்களை கண்டுபிடிச்சத சென்னைக்கு கூட வந்து தேடி பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் இவங்களை செலக்ட் ஆனோன்னு சொல்கிறத அவர் அப்படி சொல்லிட்டார். ஃபைனலாக சென்னைக்கு வந்து இவங்களை செலக்ட் பண்ணாங்கன்னா இவங்க யார் இங்கே சென்னையில் இல்லை, அது ஒத்துக்க வேண்டிய விஷயம். அவர் பாஷை தெரியாம ஏதோ பேசிட்டார் சார், சாரி. இது என்ன, கேரளாலே ரொம்ப நாளாக பின் பண்ணி வச்சிருந்தானே, இந்த பக்கம் வர முடியல சார், இப்போ தான் இந்த பக்கம் வந்திருக்கேன். Thank you press and media friends. Now இல்ல இல்ல யாரோ கேட்டாங்க. ஆமாண்ணே,
என்னண்ணே இன்னொரு வாட்ட சொல்லுங்க, கேட்கல. இல்லைண்ணே நான் வந்து சினிமாக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேண்ணே. யா நான் வந்து இப்போ நான் வந்து தெலுங்குல பண்ணுறேன், இப்போ நான் கன்னடாவில் பண்ணுறேன், ஹிந்தியில் பண்ணுறோம். நான் நினச்சி கூட பார்க்கல நான் நடிப்பேனான்னு. என் குருநாதர் பாலா சார்னால நான் நடிக்கிறேன். நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்க, அதுவே ரொம்ப சந்தோஷமான விஷயம். இப்போ நான் வந்து மலையாளத்தில் போய் நடிக்கும்போது எங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் தெரியுது, ஆக்ஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து அடுத்த நிமிஷம் என்ன நடக்குதுலாம் எனக்கு தெரிலண்ணே. ஆனால் நான் வந்து தெலுங்கு போய் நடிக்கும் போதே எனக்கு வந்து எப்படா தெலுங்கு, எனக்கு ஓரளவு தெரியும், ஓரளவு பேசுவேன், பட் டைலாக்காக வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எப்படா அது வருது அப்படின்னா, அந்த படம் ஹீரோ பண்ணியிருக்கேன் தெலுங்கில் ஒரு படம், டைலாக் அப்படியே உட்காந்துருச்சு அப்படியே வருது. அது என்ன இது என்ன இதுன்னா தெரில. அது ஒரு நடிகனுக்கு உண்மையிலே அது கிடைச்ச பாக்கியம்னு நினைக்கிறேன். டைலாக் நான் வந்து சிங்கிள் டேக் தான் மேக்ஸிமம் எடுத்தேன். அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தேன். மலையாளத்தில் கூட நான் மதுரை ராஜா ஃபுல்லாக மலையாளம் பேசி தான் நடிச்சிருக்கேன், மலையாளம் பேசி நடிச்சிருக்கேன். இந்த படத்தில் நான் தமிழ் தமிழில் தான் ஃபுல்லாக பேசியிருக்கேன், பட் நடுவில் கொஞ்சம் மலையாளம் இது வரும். இதில் முக்கியத்துவம்னா உண்மையிலே நான் சொல்கிறேன்னே, நம்ம வந்து ஒரு தமிழனா ஒரு மலையாளத்தில் போய் நடிக்கும்போது மிகப்பெரிய சந்தோஷம். தேங்க்யூ. டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.